இந்த நாக சைதன்யா சமந்தா ஜோடி பிரிவு வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் சவுத் இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் வந்து சமந்தா வந்து பர்சனல் லைஃப்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கணும். ஏன்னா அவங்களுடைய சாகுந்தளம் படத்துடைய முதல் போஸ்டர் வந்து சமீபத்தில் வெளியாயிடுச்சு. அது வந்து எல்லாருக்குமே வந்து பரபரப்பாக பேசப்படுதுங்க. சாகுந்தளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமந்தாவும் அப்புறம் தேவ்மோகனும் நடிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி இந்த மாதிரி 5 மொழிகள் எடுக்கப்படுற ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோடய கதைக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவிஞர் காளிதாசர், பழைய காளிதாசர் இருக்கார் இல்லையா, காளிதாசருடைய ஒரு முக்கியமான பிளேயான அபிஞான சாகுந்தளம் அப்படிங்கிற அந்த ஒரு நாவலை அந்த பிளே ரைட் ஸ்கிரிப்டை தழுவி எடுக்கப்பட்ட கதை தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷ்யந்த மகாராஜாவுக்கும் சாகுந்தலைக்கும் இடையில் இருக்கிற அந்த காதல். மகாபாரதத்தில் துஷ்யந்த மகாராஜா சாகுந்தலை இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காதல் வந்து ரொம்ப புனிதமான ஒரு காதல். அந்த காதலை பற்றி நிறைய பேர் கவிதையாக அடிச்சிருக்காங்க, இவங்க வந்து அதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்காக வந்து இயக்குனர் குணசேகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளு வம்சத்தை வந்து முழுசாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றத காஷ்மீரில் ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காட்சிகளை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதில் வந்து அந்த செட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில் ராஜு. தில் ராஜ் யார் பாரு அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். இப்போ நம்ம இளைய தளபதி விஜயோடைய வாரிசு படத்துடைய ப்ரொடியூசரான தில் ராஜு தான் இந்த படத்துக்கும் வந்து ப்ரொடியூசர். அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமான படங்களை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தில் ராஜுவோடைய இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த தில் ராஜு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹிட்டுன்னு வந்து ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி விட்டார். சத்தமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணி விட்டார், அது ஹிட் அடித்து தூக்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ தில் ராஜோட ப்ரொடக்ஷன்ஸில் இந்த சாகுந்தளம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.